இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நம்ம பெரிய ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை டேய் தம்பி இங்கே போடுறா இங்கே போடுறா டே டேய் என்னடா ஆச்சு ஆ என்னாச்சு இப்போ ஓடுறான் பயப்பில்ல ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கு டேய் தம்பி வாடா இங்கே டே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம பயபுள்ள வேகமாக கிளம்பிட்டான் போய் பாருங்கள் அந்த கூட நாளைய நின்றுட்டுருக்கான் நேற்று ஃபுல்லாக ஒரு போதையிலே இருந்த மாதிரி இருந்தான் ஆனால் இன்றைக்கி வேறு லெவல் பண்ண ஆரம்பிக்கிறான் பார்ப்போம் பார்த்தா ஆகிட்டு வரான் போல் என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை வாய்ப்பு பண்ணைகளில் இருக்குது வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளை பார்த்துக்கிறது அதே மாதிரி காடுகள் காட் காட்டையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபேமிலி வந்து தங்கி பண்ணையத்தில் இருந்தெல்லாம் வேலை செய்வாங்க முன்னாடிலாம் அப்படி வந்து தங்கி வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க நிறையா பேர் நிறையா பண்ணைகளில் வேலை வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போனாலும் நம்ம சும்மா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம என்ன சொல்கிறது போன உடனே எனக்கு வந்துட்டு ஐம்பதாயிரம் அப்படி கேட்க மாட்டாங்க ஒரு இருபதாயிரம் பாஞ்சாயிரம் சேலரி கொடுங்க சம்பளம் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக ஆனால் எந்த ஒரு முதலாளி முதலாளிங்க முதல் பண்ணே கார்டு வச்சிருக்குவீங்களோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கம்பெனிக்கே நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா முதல் மூணு மாதத்துக்கு உங்களுக்கு என்னது பத்தாயிரம் ரூபா சம்பளம் அவன் வேலையை பார்த்துட்டு தான் அடுத்தது பெர்மனண்ட்டாக என்னங்கிறதே சொல்லுவோம் அப்படின்னு அவன் நம்ம பத்து லட்ச ரூபா கொடுத்து படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் அவன் அந்த அளவுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு ஒரு வேலையை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது பண்றான் அந்த மாதிரிதான் பண்ணைய தோட்டம் வச்சிருக்க எல்லா உரிமையா முதலாளிகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆள் புதுசா வரான் அப்படின்னா அவங்க எப்படி எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகுதா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க பண்ணி கொடுக்காமலாம் அவனை சும்மா அடிமையாக வேலை வாங்கணும்லாம் யாருமே இப்போ நினைக்கிறது இல்லை மெயினாக வந்த உடனே நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம நம்ம வந்து நான் உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உழைக்க தயாராக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிற மாதிரி இருந்து வேலை செய்கிறது அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நல்ல இடங்கள் எல்லா ஃபெசிலிட்டியுமே தந்துருவாங்க தந்து வேலையை நீங்க செஞ்சு செய்யறதுக்கு உண்டான கூலி கண்டிப்பா இருக்கும் அதுக்கு மேலேயே இருக்கும் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க ஏன்னா இதை பார்க்குறவங்க உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்துல போய் ஒரு ஃபேமிலியை வந்துட்டு ஒரு இடத்துல போய் செட் பண்ணி நம்ம அவங்கள ஒரு வாழ வைக்கிற ஒரு இதாவது நம்ம கொடுக்கலாம் அதுக்காகவாவது இதை பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது பண்ணைகளில் வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க போய் வேலை செய்கிறதுக்கு இடங்கள் இருக்குது தெரியப்படுத்துங்க அதே மாதிரி வெளி மாநிலங்கள் மக்கள் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு யாரோ புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்களாமா கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி யாராவது கான்டாக்ட் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க அது பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி வீடியோவை பாருங்க மற்ற வயசுலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க இங்கே இனிமேல் திறந்து விட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் மருந்து க கடந்த இறைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணணும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இருந்தாலும் நாம் முன்கூட்டியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் கயிறுலாம் கழட்டி எடுத்து வச்சாச்சு நேற்றே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் க வெட்டி கட்டின தலைகளோட கயிறுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் மேலே இருந்து பார்த்துட்ருக்காங்க சீக்கிரமாக தலையை வெட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு இதில் இருக்க வாத்து பாய்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் யாரையுமே இப்போ தண்ணிக்கு அனுப்பலை ஏன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது நடக்கிறதெல்லாம் பிரச்சனை வருது காம்ப்ளெக்ஸ் மருந்து பெருசாக என்னன்னே தெரில இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் இடத்த ரெடி பண்ணி கொடுக்கணும் இதுங்களுக்குன்னு சரி அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கட்டுற இங்கே தான் இருக்காப்புல எடுத்து கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் வெட்ட வேண்டியது இருக்குது மல்பரி கொச்சி இதெல்லாம் வெட்டி இன்னைக்கு கொஞ்சம் பார்சல் போடுற வேண்டியது இருக்குது டெஸ்ட்டு பேக்கெல்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க டெஸ்ட்டு பேக்னால் என்னென்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு பேக் பண்ணும் போது அதை காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தேடுறப்பெல்லாம் கொய்யாப்பழமே கிடைக்காது ஆனால் இங்கே பாருங்களேன் இது ஒரு இலைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து பூச்சி பறவைகளுக்கு இரையாகிறதுக்காகவே இங்கே இருந்திருக்கு இப்போ பாருங்க அதில் எவ்வளோ பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்படியே நான் திரும்பி இருந்தாண்ட பார்த்தேன் இந்த அங்கே ஒன்று தெரியுது அது நல்ல பொதுக்கு எப்படி ஒரு செங்காயாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பொறிச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற வேண்டியதுதான் நம்ம டாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தலை வெட்டிகிட்டு இருந்தேன் வந்தோம் வந்துட்டு ஒரே அன்பு மலையாக புழையிறோம் டேய் டாமு டேய் இங்கே வர்றாடி அங்கெல்லாம் செடி கீழே விழுந்துடாதே ஓகே என்னை கடிக்கணும் உனக்கு அவ்வளோதானே எங்கிருந்தோம் தேடி வந்து கடிச்சிட்டு போகணும் ஓகே நம்ம அப்புறமா விளையாடலாம் நான் இப்போ வேலையை பாக்குறேன் போ காலையில சீக்கிரமா வேலையை முடிக்கணும்டாடி ராடி ஓராவா சரி ஓகே போ கல்லை கல்லை எடுத்தோம்னா பைபிள்ல கிளம்பிடுவோம் இப்ப வாடா டே சட்டி பார்த்திங்கன்னா நம்ம பெரியாரில் கிளம்பிட்டாப்புல வேட்டைக்கு அப்படியே பொறுமையாக சுற்றுறாப்புல வெயிலில் நேத்தெல்லாம் ரொம்ப சுருங்கி போய் இருந்தாப்புல பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாப்புல போல ரெடி ஆயிருவீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா வந்து இந்த பட்டுத்தலை வெட்டி வச்ச குச்சி எல்லாத்தையும் அதில் இருக்க தலைகளை கழட்டி எடுத்துட்டு இருக்காங்க நாம் இப்போ நேராக போய் ஆட்டுக்கு தலை வெட்டிட்டு வரப்போ போகிறோம் நம்ம பாக்கு மரம்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா ஜம்முன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெயில் மட்டும் நாங்கள் ஹைப்ரிட் வச்சுருக்கோம் ஹைப்ரிட்னா வந்துட்டு நாட்டுக்கன்று இல்லை மற்ற எல்லாம் இந்த மஞ்ச காட்டுக்குள்ளே இதில் எல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கன்று வச்சுருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஆஃபீஸ் கண் ஆஃபீஸ் கண் அப்படி சொல்கிறது ஹைப்ரிட்டு இது நல்ல முரட்டுத்தனமாக வருது அது வந்துட்டு இப்போ தான் அப்படியே குறாத்திக்கிட்டு பொறுமையாக நாட்டுக்கன்றுன்னா அது எப்படி வரும் அப்படியே பொறுமையாக தான் வரும் இதெல்லாம் வச்சு திருகிக்கிட்டு வருது

ஏன்னா அந்தாண்ட பக்கமும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கரும்பு கடை அந்த இது இருக்கு அதுலலாம் ஃபுல்லா தென்னம் பிள்ளைகள் வச்சாச்சு அதுவும் இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல தென்னந்தோப்பாக தோப்பா மாறிடும் அங்க பாருங்க நம்ம ஊர் பக்கமும் ஸ்கூல் பஸ் போவோம் இந்த ஸ்கூ இந்த பாவேந்தருங்கிற இந்த தான் பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமோ படிச்சேன் இது ஸ்கூல் பஸ்ஸு இங்க இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் எல்லா பஸ்ஸுமே போவோம் எங்க ஊர் சைடுல ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் அதிகம் நிறைய தாகூர் பாவேந்தர் பாரதியார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி ஜெய் மாருதி ஜெயம் ஜெய்மின்ஸ் அகாடமி மலர் நிறைய ஸ்கூல் இருக்கு சரஸ்வதி நான் படித்த ஸ்கூலே மறந்துட்டேன் பாருங்க சரஸ்வதி இந்த மாதிரி நிறைய இருக்கு பண்ணிட்டான் பாருங்க டேய் நல்லா வளர்ந்து வந்திருக்கு எப்படியும் ஒரு ஒன்றரை அடி பக்கம் வளர்ந்துருச்சு இந்த பக்கம்லாம் இன்னும் நல்லா தண்ணி விடு விட்டு ஏன்னா வெயில் வேற அடிச்சுட்டு இருக்கா நம்ம மழையும் கம்மியாயிடுச்சு இப்ப வெயில் தான் போட்டு சாத்திக்கிட்டு இருக்கு ஹூ வந்துட்டோம் அந்த பக்கம்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கமா இருந்து வெட்ட ஆரம்பிச்சோம் அப்புறம் இந்த சைடு வெட்டி முடிச்சோம் அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா வளர்ந்துருச்சு இப்ப இந்த பக்கம் வளர்ந்ததெல்லாம் இந்த அளவுக்கு திரும்ப விட்டு விட்டுட்டு வெட்ட ஆரம்பிக்கிறோம் வெட்ட ஆரம்பிக்க விட்ட ஆரம்பிக்க அப்படியே முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெட்டி முடித்தோம்னா அடுத்த சைடு வந்துடும் அதில் ஒரு ஒரு அது ஒரு நல்ல ஃபீடிங்காக ஃபீடிங்காக யூஸ் ஆகுது இந்த செம்மந்தலை இதை ரெகுலராக நீங்கள் ஆட்டுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆட்டுக்கு தேவை தேவையான எல்லா சத்துகளும் இதுல இருக்குங்கிறதுனால நீங்க இதையும் ரெகுலரா கொடுத்தீங்கன்னா ஏன்னா நம்ம மல்பரி இந்த அகத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலராவே கொடுத்துட்டு வந்தா அதுல எல்லாம் ஒரு விதமான சக்தி இது சத்து மட்டும்தான் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க மல்பரியிலாம் கொழுப்பு சத்து அதிகம் அதிகமா கொடுத்தா கொழுப்பு கட்டிக்கும் எல்லாம் ஒரு நேம் டாக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இத பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க டெய்லியும் கூட நீங்க கொடுக்கலாம் கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆடுகளுக்கு நல்ல ஒரு தீனியா இருக்கும் இப்ப நாம இந்த தலைகளை தான் வெட்டி எடுத்து கொண்டு போய் கட்ட போறோம் இன்னைக்கு கொஞ்சம் பனி கம்மிங்கிறதுனால பாத்தீங்கன்னா இலைகள்ல தண்ணி அந்த அளவுக்கு இல்லை அந்த இலையோட எஜ்ஜில் மட்டும் துளி துளி டிராப்ஸ் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய அப்படி கொச கொச கொசன்னு தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இல்லை ஏன்டாட்டம் வேகமா ஓடுற டேய் இங்கே பாடுறா இவனுக்கு ஒரே ஜாலி தான் தனி ராஜா மாதிரி எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான் என்ஜாய் பண்ணு ஓகே நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ நாம் இந்த செடிகளை ஒரு எத்தனை கத்தை மூணு கத்தை ஏன்னா ரெண்டு கத்தை இப்போ இதை வெட்டி வச்சுட்டேன் ஏன்னா அது பட்டு தலை தண்ணி தான்டா இருந்த சொல்லலாம்ல பட்டு தலை வெட்டி வச்சிருக்கோம் இப்போ மூணு கத்தை ஆடு சாப்பிட்றதுக்கு இந்த இலைகளை வெட்டிக்கிட்டு போவோம் நாங்கள் ஃப்ளோரில் தலையை வெட்டிகிட்டு போலாம் தலையை வெட்டிகிட்டு போகலான்னு தான் சொல்லுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கமாண்டில் ஒரு வாரே போகுது அதனால் இலைகளை வெட்டிட்டு போகிறோம்ப்பா ஓகேங்களா ஓகே வாடாட்டாம் பெருசாக ஒன்றும் நலையாமல் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு கத்தை செம்மந்தலையை வெட்டியாச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதை ஒட்டுக்காக தூக்கிட்டு போயிடுவேன் நம்ம நம்ம ஹைப்ரிட்டு மரத்தை காட்டினேன் இதுக்குள்ளே இருக்க நாட்டு பாக்கு மரத்தை காட்டில் இல்லை அப்புறம் அது கோச்சிக்கக்கூடாது இல்லை இங்க பாருங்க நம்ம பாக்கு கண்ணுகள் எல்லாம் அப்படியே வரிசையாக இந்த ரோல் அப்படியே இருக்கும் ஏன்னா இந்த பாக்கு வளர்ந்து வர வரைக்கும் அதுக்கு நல்லது தேவை இப்போ இந்த மஞ்ச காட்டில் நம்ம வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா இப்போ வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே க்ரோத் வந்து அடுத்து ஒரு லீஃப் வந்துடுச்சு நாட்டு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் வளரும் ஆனால் ரொம்ப வருடத்துக்கு இருக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஹைபிரிட் வந்துட்டு இப்போ அஞ்சு வருஷம் தான் லைஃப் தருது அப்படின்னா காப்பு வந்து காய் காய்க்குது அப்படின்னா நமக்கு ஹை இந்த நாட்டு வெரைட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல காப்பு தந்து காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோம் அது சும்மா கம்மியாக ஒரு இடத்துல வச்சிருக்கோம் ஏன்னா நாம் புதிய காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி விவசாயம் பண்ணுனாதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைன் பண்ண முடியும் நம்ம காலத்து காலங்களை கடத்தி கொண்டுட்டு போக முடியும் எல்லாமே நாட்டு வெரைட்டி எல்லாமே பண்ண முடியும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் மாற்றியாச்சு திரும்பவும் நம்ம பழைய மெத்தடுக்கு ட்ரை பண்ணோன்னா பண்ணலாம் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு தெரியாது இப்போ இருக்க மாடர்ன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு ஆர்கானிக்காக கொண்டுட்டு போனால் மட்டும்தான் இப்போதைக்கு நாம் நல்லபடியாக எல்லா இதையும் பண்ண முடியும் ஏன்னா நம்ம விலை வைக்கிற பொருட்க பொருட்களுக்கு நம்மளாலேயே விலை நிர்ணயம் பண்ண முடியல தக்காளி நேற்று ஒன்றும் இல்லை நான் ஒரு கடைக்கு போனேன் கடைக்கு போயிட்டு அந்த செடிகள்லாம் வாங்கணும் ரோஸ் செடி மான் செடி இதெல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு அதே கடையில் நர்சரி அது மலை நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க ஒரு கிலோ அறுபது ரூபா அப்படின்னு அதை அதுக்கப்புறம் பழமுதிர் சோலைக்கு போனோம் அங்கே போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அங்கே வாங்குறப்ப அதே மலை நெல்லிக்காய் அதே அதை விட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குவாலிட்டினால் அதோடய தரம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல வச்சு விற்கிறதுனால நூற்றி இருபது ரூபான்ட்டு மலைநெல்லிகை போர்டு போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட பேரம் பேச முடியாது நாம் நூற்றி அஞ்சு கிராம் எடுக்கிறோம் நானூற்றி பதினேழு கிராம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பதினேழு கிராமுக்கும் சேர்த்து தான் இடம் போட்டு நாம் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம் ஆனால் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வச்சு ஒரு பொருளை அவங்க இடத்துலேருந்து கொடுக்கும்போது கூட ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு எவ்வளவு நூறு கிராமோ ஒரு ஐம்பது கிராமோ எல்லாம் தான் கொடுப்பாங்க அந்த இடத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு கிராமுக்கு கூட எடை காசு கொடுத்து வாங்கக்கூடிய தான் போய் நாம வாங்குறோம் அங்கதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால நாம என்ன பண்ணணும்னா நாமளும் கொஞ்சம் மாறி மாட்ன் க மாடர்ன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணினா கண்டிப்பா நல்லா பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு என்கிட்டயும் நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பா அதை நம்ம மாற்றியே தீருவோம் ஓகே நாம இப்ப இதை என்ன பண்ணுவோம் எடுத்துக்கொண்டு போய் அங்க கட்டிட்டு வேலையை பார்ப்போம் தான் பாத்தீங்கன்னா நம்ம டிஜே இருக்காப்ல ஆனா இங்க இத போட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது பண்ணா நம்ம பிரச்சனை வந்துடும் பண்ணிட்டு பேசுவோம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம டிஜேவை போட்டுக்கிட்டு பண்ணா அப்பப்போ பாட்டுலாம் போட்டுருவாப்புல அதெல்லாம் என்ன ஆயிடும் காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடும் யூடியூப்ல இருந்து ஏன் கடந்துடா காப்பி அடிக்கிற அப்படின்னு நம்ம பார்த்தீங்களா ஒரு வேலை செய்யும் போது ஒரு பொழுதுபோக்கு கூட இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எஃப்எம் எல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி நம்ம இந்த தலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க குட்டிகளுக்கு இங்கே தான் ரெண்டு கத்தை தலை வெட்டி வச்சுருக்கோம் இதை குட்டிக்கு அப்புறமா இறக்கி விட்டுட்டு தான் கட்டணும் இப்போ இதை எடுத்து கட்டிட்டு பாய்ஸை இறக்கி விடுவோம் வெட்டி எடுத்துட்டு வந்து நம்ம முனியன் கேங்குக்கு ஒரு பெரிய கத்தையாக கட்டியாச்சு காத்தவராயன் கேங்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்தையாக கட்டியிருக்கோம் இது ஏன்னா காத்தவராயன் கேங்ஸ் வந்து கொஞ்சம் அதிக மெம்பர்ஸ் இருக்கனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நேராக மேலே போயிட்டு நம்ம பாய் சக்கியில இறக்கி விட போகிறோம் ஒருத்த நாடானா எகிரியே குதிச்சிருவான் ஆட்டிருக்கு டேய் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியாது இப்போ இந்த ஆடு இருக்கு பாருங்க இந்த ஆட்டோட ஒரு குட்டி முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு பெரிய கடை இருந்தது முனியன் இருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு தலைச்சேரி கடை இருந்தது அந்த கெடா என்ன பண்ணும் தெரியுமா இந்த பார்ட்டிஷன் இருக்கு பாருங்க இந்த பார்ட்டிஷன் கம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி எப்படியும் ஒரு நாலரை அஞ்சு அடி ஹைட்டுக்கு இருக்கு இந்த கம்பியே தாண்டி குதிக்கும் இந்த ஆட்டோட கேடா குட்டி ஓகே வரேன் பாய்ஸ் வரேன் வரேன் எல்லாரும் சாப்பிட தயாராக இருக்கீங்களா எல்லாம் ரெடியாக இருக்கானுங்க அதை கேட்கவே தேவையில்ல ஓகே சின்ன குட்டிஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம் நம்ம பாய்ஸ் எல்லாம் கீழே இறக்கி விடலாம் நம்ம பாய்ஸ் எல்லாம் முனியன் பாய்ஸ் எல்லாம் போருக்கு கிளம்ப தயாராயிட்டாங்க டேய் வெளியே விடுங்கடா விட்டாதாடா வெளியே வர முடியும் கிளம்புங்க கிளம்புங்க போர் 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 ஓகே பாய்ஸ் நீங்களாம் இங்கேயே இருங்க பாய்ஸ் நீங்களாம் இங்கேயே போர் போறீங்க இங்கே பாருங்க நம்ம குட்டி பாய்ஸ் டேய் டேய் சட்டி தலை என்னுங்களா இங்காடா அல்கி அல்கி ஓகே அடுத்து நம்ம காற்று பாய்ஸ் பேசியிருக்காங்க அவங்கள இறக்கி விடலண்ணா அவனுங்க போர் புரியுறதை விட்டு தூங்கிடுவானுங்க ஆ போர் 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 வெளத்து வாங்குங்கடா பாய்ஸ் காது பிடிச்சி கட்டிக்கிறான் போயிட அவன் இதான் போரில் சண்டை போடுறத அர்த்தம் ஓகே வாங்கடா கத்தவர் அயன் கேங் தள்ளுகடா துறக்க முடியல ஓ மை காட் பொறுமை 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 பொறுமையா போங்க பொறுமையா போங்க எல்லாத்துக்கும் வெப்பன்ஸ் இருக்கு நீங்களும் வெளியே வரீங்க எவ்வளவு போங்க உங்களுக்கும் போர் 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 எல்லாம் போர் புரிகிறீங்க என்ன ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எப்படிலாம் சாப்பிட்றானுங்க பாருங்க ஓகே பாய்ஸ் வெல்டன் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்காக தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்து நல்லா எடை அதிகமாகுங்க குட்டிங்களுக்கு வெட்டிக்கிட்டு வந்த தலையெல்லாம் என்ன பண்ணியாச்சுன்னா கொண்டு வந்து மேலே கட்டியாச்சு ஏன்னா இங்கே இருக்க சின்ன குட்டி பாய்ஸ் வந்து இந்த தலைகளை கொஞ்சம் நேரம் ருசி பார்ப்பாய்ங்க அதனால் கொண்டு வந்து கட்டிட்டோம் இப்போ அடுத்தது நாம் சூப்பர் நேப்பியரை அரைச்சி கோட்டை போகிறோம் சுற்றி எல்லாரும் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நம்பால் மட்டும் படுத்துருக்காப்புல டே இங்கே பா எந்திரிச்சு போய் மேய மேய்ச்சல பாரு போ எந்திரி கொஞ்சம் ஒன்றால் முடியும் ஓகேவா தைரியமாக இரு ஒன்றா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இற சாப்பிடு நீ இற சாப்பிட மறந்துடாத இற சாப்பிடு இல்லைன்னா நீ தூங்கிடுவே நம்ம ரெண்டு பாய்ஸுக்கும் தேவையான அனைத்து தீவனங்களையும் அரைச்சி கொண்டுட்டு வந்து இங்கே கொட்டியாச்சு வெட்டி கொண்டுட்டு வந்தும் கட்டியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் சன் பாத் எடுத்துட்டு இருக்கானுங்க இவனுங்களும் லைட்டான சன் பாத்தில் இருக்கானுங்க இவனுங்க ஹெவியான சன் பாத்தில் இருக்கானுங்க இப்போ போதும் ரெண்டு பேர்த்தையும் மேலே ஏற்றி விட போகிறோம் நம்ம ரெண்டு பாய்ஸும் முனியன் பாய்ஸ் அப்புறம் காத்தவராயன் பாய்ஸ் ரெண்டு பேரும் மேலே வந்து நல்லா வெட்டி கொட்டின பெரிய ஆடுங்க வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு வெட்டி கட்டின தலைகளை பார்த்தீங்கன்னாலும் நம்ம குட்டி பாய்ஸ் வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்கானவோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மசாலா ஐட்டம்ஸும் ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்றைய காலை வேலையை முடித்தாச்சு இதுக்கு மேலே நம்ம மல்பெரி குச்சி வெட்டி வச்சுருக்கோம் அதை போயிட்டு கொரியர் பண்ணணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டெஸ்ட் பேக்னால் என்னன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் குச்சிகள் வெட்டாமல் இருக்குது இப்போ அதுதான் வெட்டி வச்சுருக்கேன் இங்கே இருக்குது பாருங்கள் இதையும் வெட்டிட்டு நான் அதை பேக் பண்ணும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தலைவாசலில் இருக்க வெற்றி விநாயகர் சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் பண்ண தேவையான பாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது இப்போ நம்ம டெஸ்ட்டு பேக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்பரி குச்சி அகத்தி செம்மந்தலை சவுண்டல் குதிரை மசால் வேலி மசால் இது எல்லாத்துலேயும் நூறு நூறு கிராம் பேக்கெட் பண்ணி இதை தான் நம்ம அனுப்ப போகிறோம்